இது குறித்து தனது டுவிட்டர் பக்கத்தில் கருத்து வெளியிட்டுள்ள அவர் ஏடியன் நோய்களைப் போன்று கோவிட் பத்தொன்பது கொரோனா வைரஸ் தொற்றிடமிருந்து எம்மால் விலகி ஓட முடியாது எனினும் நாட்டை மேலும் பலவீனப்படுத்தக்கூடியவாறான மற்றொரு முடக்கத்தை தவிர்ப்பதற்காக நாம் அனைவரும் தற்போதைய நிலவரத்துடன் வாழ்வதற்கு பழகிக்கொள்ள வேண்டியது அவசியமாகும் தனிமைப்படுத்தல் உள்ளிட்ட சுகாதார நடைமுறைகள் தொடர்பில் வெளியிடப்பட்டுள்ள வர்த்தமானி அறிவிதலில் காணப்படும் விடயங்கள் உயர் முக்கியத்துவத்துடன் பின்பற்றப்பட வேண்டும் அவை பலவீனமானவர்களை அடக்குவதற்கோ அல்லது அவர்களது கருத்துக்களை முடக்குவதற்கோ பயன்படுத்தப்படாமல் அனைவருக்கும் பொதுவானதும் நியாயமானதுமான விதத்தில் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் அதேபோன்று தற்போது நாடளாவிய ரீதியில் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் கொரோனா வைரஸ் தொற்றுக்குள்ளான நோயாளர்கள் அடையாளம் காணப்படுகின்றார்கள் எனவே அனைவரும் தாம் வைரஸ் தொற்றுக்குள்ளாவதை தடுப்பதற்கும் தம்மால் பிறருக்கு வைரஸ் தொற்று ஏற்படாது பாதுகாப்பதற்கும் உரிய அனைத்து முற்பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும் தற்போதைய கொரோனா வைரஸ் பரவலை மினுவாங்குடை கொத்தனி என்றோ அல்லது பிரண்டிக்ஸ் கொத்தனி என்றோ இனியும் அழைப்பது தவறானது என்பதுடன் அது ஆபத்தின் தன்மையை குறைத்து காண்பிக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார்